அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு குழந்தைகளின் கையெழுத்து. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் வேண்டுகிறோம். கையெழுத்து என்று பார்த்தால் கையெழுத்து சரியாக இருந்தால் தலையெழுத்து சரியாக இருக்கும் என்றும், எனது கையெழுத்து அழகாக இருக்குது அதனால் என்னுடைய தலையெழுத்து சரியாக இருக்குது என்றும் பலவாறான கருத்துக்கள் உண்டு. பொதுவாக கையெழுத்து என்பது நமது கையில்தான் உள்ளது. அழகாக எழுத வேண்டும் என நினைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி கவனம் செலுத்தினால் எல்லோருடைய கையெழுத்தும் அழகாக இருக்கும். கையெழுத்து அழகு என்றால் என்ன பொருள்? நாம் எழுதுவது முதலில் நமக்கு புரிய வேண்டும். எண்ணத்தை தெரியப்படுத்த இரண்டு வகை உண்டு. ஒன்று பேச்சால், மற்றொன்று எழுத்தால். நாம் எழுதியதை அடுத்த 5 நிமிடம் கழித்தோ அல்லது அடுத்த நாளோ நாம் மீண்டும் படிக்க முடிந்தால் அது முதல் வெற்றி. நாம் எழுதியதை மற்றவர் உடனே புரிந்து படித்தால் அது இரண்டாவது வெற்றி. நம் எழுத்தை பார்த்து, ஆஹா, முத்து முத்தா எப்படி இருக்கு, கண்ணில் ஒற்றிக்கொள்ளலாம் போல உள்ளது என்றால் அது மூன்றாவது வெற்றி. மேலே கூறியவை அனைத்தும் பொதுவான கருத்து. கையெழுத்தை பற்றி வளர்ந்தவர்கள் பற்றிய கருத்துக்கள். நாம் இப்போது கவனிக்கப் போவது நமது குழந்தைகளை பற்றி, அவர்களின் எழுத்து பற்றி. எத்தனை டிஜிட்டல் முறை வந்தாலும் கையால் எழுதுவதின் அவசியம் முடிய போவதில்லை. எனவே கையெழுத்து என்பதும் அதை முறையாக எழுத வேண்டும் என்பதும் நம் வாழ்வின் ஒரு முக்கிய தேவை. எனவே கையெழுத்து பற்றி பார்ப்போம். எழுத்துக்களை சில குழந்தைகள் அளவுக்கு அதிகமாக பெரிதாக எழுதுவார்கள். ஒரு சில குழந்தைகள் மிகவும் சிறியதாக கண்ணுக்கு தெரியாமல் எழுதுவார்கள். சில குழந்தைகள் கோடுகள் சரியாக புரியாமல் சிங்கிள் ரூல், ப்ராட் ரூல், டபுள் ரூல், ஃபோர் ரூல் என பல வகையான கோடுகளை உள்ள நோட்டுகள் உண்டு. ஆரம்பத்தில் 4 ரூல், டபுள் ரூல் என எழுதும் குழந்தை அடுத்து சிங்கிள் ரூல் நோட்டில், ப்ராட் ரூல் நோட்டில் என எழுதும்போது அது புரியாமல் பெரிது பெரிதாக எழுதுவார்கள். சிறியதாக எழுதிய குழந்தையே ப்ராட் ரூல் என வரும்போது அதன் அர்த்தம் புரியாமல் மேல் கோட்டை தொட்டு பெரிது பெரிதாக எழுதுவார்கள். முதலில் இங்கிலீஷ். நாம் 4 ரூல் நோட் எழுத பழக்கும்போது ஸ்மால் லெட்டர்ஸ் எந்தெந்த எழுத்து நடு 2 கோட்டில் எழுத வேண்டும், எந்தெந்த எழுத்து மேல் கோட்டை தொட வேண்டும், எந்தெந்த எழுத்து கீழ்கோட்டை தொட வேண்டும், கேபிட்டல் எழுத்துக்களை எப்படி எழுத வேண்டும் என முறையாக புரிய வைக்க வேண்டும். நிதானமாக சொல்லி கொடுக்க வேண்டும். இரண்டாவது தமிழ். தமிழ் எழுத்துக்களிலும் டபுள் ரூல் நோட்டில் எழுத ஆரம்பிக்கும்போது 2 கோட்டை தொட்டு எழுதும் எழுத்துக்கள் என்றும், 2 கோட்டிற்கு மேல் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்துக்கள் என்றும், 2 கோட்டிற்கு கீழே இழுக்க வேண்டிய எழுத்துக்கள் என்றும் விபரமாக சொல்லி கொடுக்க வேண்டும். அடுத்து ப்ராட் ரூல் ஆரம்பிக்கும்போது எழுத்துக்கள் மேல் கோட்டை தொடாமல் ஒரு வரியில் கோட்டின் மேல் எழுத சொல்லி கொடுக்க வேண்டும். சிங்கிள் ரூல் எழுதும்போது ஸ்மால் லெட்டர்ஸ் எந்த எழுத்து ஒரே உயரத்தில் இருக்க வேண்டும், எந்த எழுத்து உயரமாக எழுத வேண்டும், எந்த எழுத்து கீழே வர வேண்டும், மேலே வரும் எழுத்துக்கள் ஒரே உயரத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் விளக்கமாக புரிய வைக்க வேண்டும். சில குழந்தைகள் சொன்னவுடன் புரிந்து கொள்வர். சில குழந்தைகள் பல முறை சொல்லிக் கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் பயிற்சி தேவை. இது போன்ற குறைகளை டிஸ்கிராஃபியா என்றும் கூறுவது உண்டு. பொதுவான கருத்து என்னவெனில், எந்த ஒரு செயலுக்கும் பயிற்சி என்ற வழி உண்டு. நாம் சரியான பயிற்சியை கொடுப்பதும், மேலும் குழந்தைகளின் தேவையறிந்து பயிற்சி கொடுத்தால் கண்டிப்பாக அவர்களிடம் முன்னேற்றம் காணலாம். இது போன்ற விஷயத்தில் ஏதேனும் சந்தேகம் வந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவித்தால் அதற்கு வழிவகை செய்யலாம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.